ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எலாப்ரேஷன் எப்படி எழுதுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்டென்சேஷன் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க எலாப்ரேஷன்னா என்ன விரிவாக்கம் நம்ம டென்த்தில் படிச்சிருப்போம் ஒரு ஸ்டோரி கொடுத்துட்டு எலாபரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க சேம் அதே கான்செப்ட் தான் பட் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் டெண்டர் நோட்டீஸ் பேட்டர்னில் எழுத போகிறோம் இந்த வீடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி எழுதுறது எதுக்காக இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க அதை பற்றி விரிவாக பார்ப்போம் நீங்கள் ஆல்ரெடி ஃபார்மெட் எழுதியிருப்பீங்க அப்படி எழுதலைன்னா இந்த வீடியோவை பார்த்து கூட எழுதிக்கோங்க எலாப்ரேஷன் ஃபோர் மினிட்ஸ் படிப்பாங்க அதில் அட்வர்டைஸ்மெண்ட் டெண்டர் நோட்டீஸ் ஆன்வல் ஜென்ரல் மீட்டிங் இந்த மூணுத்தில் இருந்து ரெண்டு கன்ஃபார்மாக எக்ஸாமுக்கு வரும் அடுத்து லெட்டர் பெட்டிஷன் ஐ விட்னஸ் அதில் இருந்து ரெண்டு கேட்பாங்க இப்போது அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு அவங்க படிக்கிறாங்க பார்த்தீங்களா அதில் முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் ஸ்ட்ரோக்ஸில் தெளிவாக போடுங்க ஏன்னா அது இம்பார்டண்ட் இப்போது நடுவில் கம்பெனி நேம் அதாவது டாப் சென்டரில் வந்து கம்பெனி நேம் இருக்குன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிவிஎஸ் மோட்டார் கம்பெனின்னா அது எல்லாத்தையும் ஃபுல்லாக கேப்ஸில் போடுங்க நெக்ஸ்ட்டு என்ன போஸ்ட் அதாவது வாண்டட் ஆர் ரெக்குவயர்டு இருக்குது பார்த்தீங்களா அதில் என்ன போஸ்ட்னு எழுதுங்க அவங்க படிக்கிறதுலேயே இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் நான் எக்ஸாம்பிளுக்கு அசிஸ்டண்ட் மேனேஜர் அப்படின்னு போடுறேன் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பாருங்கள் அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் பை த போஸ்ட் அப்படின்னா என்ன ஜாப்க்கு அப்ளிகேஷன் விட்டிருக்காங்க அசிஸ்டண்ட் மேனேஜர் அதை அப்படியே அங்கே போட்டுருங்க யார் யார் எலிஜிபிளோ அவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அவங்க இப்போ சப்போஸ் கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஜாப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் குவாலிஃபிகேஷன் அந்த டிகிரியில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு போடலாம் அப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் ஏதாச்சும் கம்ப்யூட்டர் பேஸ்டு வேலை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் முடிச்சுருக்கிறது தான் அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் போடலாம் நெக்ஸ்ட்டு ஏஜ் அவங்க அதில் எவ்வளோ ஏஜ் வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதுபடி போடுங்க எக்ஸாம்பிளுக்கு இதில் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் ஃபார்ட்டி ஏஜுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் பிலோ ஃபார்ட்டி அப்படின்னு போட்டுருங்க அடுத்து ரிலீஜியன் ரிலீஜியன் கேஸ்டெலாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க அப்படி சப்போஸ் வந்து அவங்க படிக்கிறதுல ரிலீஜியன் ஒரு கேஸ்ட் இருந்துச்சுன்னா அதை போட்டுருங்க அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சேலரி எல்லாம் டிக்டேஷன் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அப்படி அதில் கொடுக்கலன்னா நீங்களே ஒரு தோராயமாக ஒரு எண்ணை நீங்கள் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதர் அலவன்ஸ் அதர் பர்டிகுலர்ஸ் அதெல்லாம் வந்து டிக்டேஷனில் இருந்தால் நீங்கள் போடுங்க அப்படி இல்லைன்னா தாராளமாக அதை விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு இந்த பேராகிராஃப் இந்த பேராகிராஃபில் இருக்கிறது எல்லாமே வந்து டிக்டேஷனில் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி சப்போஸ் வந்துச்சுன்னா இதை வந்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது இது யூஸ் ஆகும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் செலெக்ஷன் வில் பி மேட் அண்டர் மெரிட் பேஸிஸ் ஒன்லி அப்படின்னா தகுதியின் அடிப்படையில் மட்டும்தான் ஆட்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க நோ ரெக்கமெண்டேஷன் ஆர் கன்சிடர் இதில் வந்து யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ணாலோ இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள் கேண்டிடேட் ஷுட் அட்டன் தேர் இன்டர்வியூ ஆர் எக்ஸாமினேஷன் அதர் ஓன் காஸ்ட் அதாவது அவங்க இன்டர்வியூவுக்கு வந்தாலோ இல்லை எக்ஸாமினேஷனுக்கு அவங்க ஊர்லேருந்து அந்த எக்ஸாம் சென்டருக்கு வந்தாலோ அவங்களோட சொந்த காசில் தான் வரும் வரணுமே தவிர இவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு செகண்ட் பேரராஃப்ர சொல்கிறாங்க அப்படி இல்லைனா தேர்ட் ஆஃப் பாருங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மட்டும் இன்டர்வியூ அப்படி இல்லைன்னா எக்ஸாமினேஷன் அட்டன்ட் பண்ண செகண்ட் கிளாஸ் ட்ரெயின் ஃபேர் மட்டும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த்து பேராகிராஃப் பாருங்கள் செலக்டட் கேண்டிடேட் வில் பி பிளேஸ்டு அண்டர் ப்ரொஹிபிஷன் ஃபார் இ பீரியட் ஆஃப் டூ இயர்ஸ் அண்ட் இஃப் நெசசரி இட் வில் பி எக்ஸ்டெண்டட் அப் டூ த்ரீ இயர்ஸ் அப்படின்னா தேர்வு செய்யப்பட்ட கேண்டிடேட் வந்து அந்த பயிற்சி காலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தகுதிக்கான் பருவம் ஒரு ப்ராக்டிஸ்க்காக டூ இயர்ஸ் வந்து வேலையில் அமர்த்தப்படுவாங்க அது ஒரு வேளை தேவைப்பட்டால் இதை மூணு வருஷமாக கூட நீட்டிக்கப்படலாம் அப்படின்னு ஃபோர்த்து பேராகிராஃபில் சொல்கிறாங்க ஃபிஃப்த்து பேராகிராஃப் பாருங்கள் செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி அண்டர் கோ ட்ரைனிங் ஃபார் ஏ பீரியட் ஆஃப் டேஷ் மந்த்ஸ் தேர்வு செய்யப்பட்ட கேண்டிடேட் வந்து இவ்வளோ மாதங்கள் வந்து ட்ரைனிங்கில் இருக்கணும் அப்படின்னு ஃபிஃப்த் பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க இன் திஸ் பீரியட் தே வில் பி பெய்டு ருபீஸ் டேஷ் ஒன்லி அதாவது இந்த பயிற்சி காலத்தில் இவ்வளோ சம்பளம் கொடுக்கப்படும் அப்படின்னு ஃபிஃப்த்து பேராகிராஃபில் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லி தே ஆர் பிளேஸ்டின் ரெகுலர் பேசிஸ் அவங்களுக்கு பயிற்சி காலம் முடிஞ்ச பிறகு அவங்கள ரெகுலர் வேலைக்கு வந்து அனுப்பி விட்டுருவாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் பர்சன்ஸ் ஆர் ஆல்ரெடி எம்ப்ளாய்டு ஷூட் அப்ளை த்ரூ ப்ராப்பர் சேனல் அப்படின்னா விண்ணப்பிப்பவர்கள் வந்து ஆல்ரெடி வேலையில் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற விதிமுறைகள் படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் பேர பாருங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டிங் நேம் அதாவது உங்களோட அப்ளிகேஷனோட உங்களோட நேமு உங்களோட வயது உங்களோட குவாலிஃபிகேஷன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் என்ன ரிலீஜியன் எவ்வளோ சேலரி எதிர்பார்க்குறீங்க இது எல்லாமே டிக்டேஷனில் கொடுக்குற அந்த டேட்டுக்குள்ளே அந்த அட்ரஸ்க்குள்ளே வந்து சேரணும் அப்படின்னு இந்த லாஸ்ட் பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க அடுத்து அப்ளிகேஷன் வித் டூ ரீசெண்ட்லி டேக்கன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்படின்னா நீங்கள் இப்போது எடுத்த ஃபோட்டோகிராஃப் உங்களோட புகைப்படமோ அதோடு சேர்த்து நீங்களோட எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸோட அட்டெஸ்டட் எடுத்து ஆஃபீஸ்க்கு வந்து சேரும்படி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அட்ரஸ் டு பி சென்ட் இது வந்து டிக்டேஷனில் கொடுத்துருப்பாங்க அதோட டூ அட்ரஸ்ஸு நீங்கள் எழுதிடுங்க அப்புறம் ப்ளேஸு டேட்டு இதுவும் வந்து டிக்டேஷன்ல இருக்கும் அடுத்து எஸ்டி ஸ்லாஷ் அப்படின்னா வந்து சைனடு கீழே வந்து ஜி பை எம் அப்படின்னா ஜென்ரல் மேனேஜர் இருக்குது பார்த்தீங்களா அவங்க வந்து அந்த மேலே வந்து சைன் பண்ணோம் இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் இவ்வளோ தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சி யூ ஆர் நெக்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ் பாய்